இது என்ன பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ற ஹாஸ்பிட்டல் தாங்க இது, இல்ல பொதுமக்கள் உதவி பண்றதாங்க மருத்துவமனை, அரசாங்க மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் பார்க்காம ஒரு உயிர் போயிடுச்சு. இது யாருங்க காரணம் இதுக்கு? இது யாருங்க பொறுப்பு இருக்கிறது? இவங்க மருத்துவர்கள் ஒன்னா வந்து அவ்வளவு பேர் நிக்கிறாங்கல்ல, ஒரு நோயாளி ஒரு பிரச்சனையாச்சு மருத்துவர்களுக்கோசம் ஸ்ட்ரைக் பண்றாங்களா? அப்ப நாங்களாம் யாரு? பொதுமக்கள்லாம் யாரு? பொதுமக்கள்லாம் யாருங்க? பொதுமக்கள் எல்லாம் நீங்க இருக்கீங்க, என்னதான் பண்ணீங்க நீங்க? என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணலையே. பண்ணாதனால இப்ப ஒரு உயிர் போயிருக்கு. இறந்தது காரணம் முழுக்க முழுக்க டாக்டர் தான். ஒரு டாக்டருமே செக் பண்றதுக்கு இது வரைக்கும் வரவே இல்லை. அப்ப பொதுமக்கள் எல்லாம் ஏலகாரமா போச்சா? அப்ப டாக்டருக்கு தான் பொதுமக்கள், பொதுமக்களுக்கு டாக்டர் கிடையாது. வராதீங்க, என்ன மாதிரி பிள்ளைய வந்து தவிக்காதீங்க. என்ன கலைஞர் 13ஆம் தேதி சரியா 13ஆம் தேதி என்னோட தம்பி, அவன் பேர் வந்து விக்னேஷ், அவனுக்கு 30 வயசு ஆகுது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வயிறு வலி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் கூட்டிட்டு போய் பார்த்த சாயந்தரம் அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது போல் வந்து பித்தப்பையில கல் இருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்களே, அங்கே வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் காசு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால நாங்கள் அங்கே பார்க்கலை. சரி நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் இந்திய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தலாம் அப்படின்றதுக்கோசம் இங்கே கூப்பிட்டு வந்தோம். கூப்பிட்டு வந்துட்டு நைட்டு 10:11 இருக்கும் உங்கள் டைமிங். அந்த டைமிங்க்கு வந்து இங்கே கூப்பிட்டு வந்துட்டு எமர்ஜென்சி வார்டு கூப்பிட்டு போனாங்க. வீல் சேரில் வச்சு தான் எமர்ஜென்சி வார்டு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு 5-10 நிமிஷம் தான் வீல் சேர்லேயே உட்கார வச்சு குனி நிமிர் இங்கே வலிக்குதா இங்கே வலிக்குதா, ஆ சரி 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 அப்படின்ட்டு ஒரு 2 ஊசி போட்டுட்டு பார்த்துக்கலாம் இருங்க அப்படின்ற மாதிரி உடனே ஒரு 10-15 நிமிஷம் கூப்பிட்டு போயிட்டு நார்மல் வார்டுக்கு போட்டாங்க. நார்மல் வார்டு அன்றைக்கி நைட்டு போட்ட நார்மல் வார்டு நேற்று 10 மணி வரைக்கும் அந்த நார்மல் வார்டில், நார்மல் வார்டுனா அவன் வந்து வயிற்று வலிக்காக வந்திருக்காங்கள, என்ன அவன் உடம்பு எப்படி இருக்கு, அவன் குளுக்கோஸ் ஏற்றணுமா, பிபி எப்படி, சுகர் இருக்கு, எதுவுமே பார்க்கலங்க. ஒரே ஒரு சின்ன இது கூட வந்து பார்க்கல, எப்படி இருக்கான்றது கூட வந்து பார்க்கல, எட்டி கூட பார்க்கல. பார்க்காம இவங்க இஷ்டத்துக்கு அப்படியே பண்ணிவிட்டு 10 மணிக்கு மேலே அவனுக்கு மூச்சு அதிகமாக வாங்க ஆரம்பிச்சுது. அதனால் செயற்கை சுவாசம் வச்சு மூக்கில் 2 டியூப் போட்டு எமர்ஜென்சியில் கூட்டிட்டு போட்டாங்க. ஏதோ இது போடுற மாதிரி போட்டு வச்சாங்கங்க. போட்டு வச்சுட்டு டாயில பறையில் போட்டு வச்சிட்டாங்களே தவிர அவனுக்கு எவ்வளோ பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அவனுக்கு பிளட் ப்ரெ இது எப்படி இருக்குது, ஹார்ட்பீட் எவ்வளோ இருக்குன்றது எதுவுமே பார்க்கல. நாங்கள் பார்க்குறப்ப ஹார்ட்பீட் 168 இருந்ததுங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 5-5 கம்மியாக நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்து கேட்குறோம், சிஸ்டர் இந்த மாதிரி இருக்கான சிஸ்டர் இந்த மாதிரி இருக்கான சிஸ்டர் அப்படின்னு கேட்டுனா இருக்கோம். டாக்டர் கூட யாரும் இல்லை, இல்லை இல்லை பார்க்கலாம் வருங்க பார்க்கலாம் இருங்க. தோறாங்க காலையில் 9:30 சொல்கிறாங்க, இது போல் அவர் பல்ஸு சுத்தமாக போயிடுச்சு, இறக்குற கண்டிஷனில் இருக்காரு அப்படின்ட்டு. இது என்ன பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஹாஸ்பிட்டல் தாங்க இது, இல்லை பொதுமக்களுக்கு உதவி பண்ணுறதாங்க மருத்துவமனை, அரசாங்க மருத்துவமனை. இது இவங்களை நம்பி வரவங்களுக்கு இந்த மாதிரி தானேண்ணா மருத்துவர்கள் செய்யினா அதை அப்பயும் முடிச்சிருக்கலாம். ஒன்று என்ட்ரன்ஸில் ஓபிசிக்கு போகிறப்பயே எங்களை அனுப்பிச்சி விட்டுருக்கலாம், கிடையாது அப்படி இல்லையா இங்கே போர்டு வச்சிருக்கலாம், இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்ட்டு. ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்ற சும்மா பொய்கோசம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் உள்ள கூட்டணி சேர்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்காம இப்போ ஒரு உயிர் போயிடுச்சு. இது யாருங்க காரணம் இதுக்கு? இது யாருங்க பொறுப்பு இருக்கிறது? இவங்க மருத்துவர்கள் ஒன்றா வந்து அவ்வளோ பேர் நிற்கிறாங்கல்ல, ஒரு நோயாளி ஒரு பிரச்சனையாகிடுச்சு அப்படின்னு மருத்துவர்களுக்கோசம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களா? அப்போ நாங்களாம் யார்? பொதுமக்கள்லாம் யார்? பொதுமக்கள்லாம் யாருங்க? பொதுமக்களால்தான் நீங்கள் இருக்கீங்க. எல்லாமே இருந்துதான் ஏங்க இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து கொடுக்காமல் போயிருக்க போகிறாங்க. எதுவுமே இல்லாதனால தானே விட்டாங்க. ஃபஸ்ட்டு மருத்துவர்கள் இல்லை, அதற்கான உரிய உபகரணங்கள் இங்கே இல்லை, அதனால தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் இந்த வயசில். இதெல்லாம் என்னங்க ஏஜ் ஆகுது? ஏதோ ஒரு 50-60 வயது ஏஜ் ஆகிருந்தா கூட சரின்னு சொல்லாங்க, என்னங்க ஏஜ் ஆகுது? இதெல்லாம் ஒரு ஏஜ் ஆங்க. இந்த வயசில் அவனுக்கு அந்தளவுக்கு அவங்க ஸ்டெமினா இல்லாமல் இருக்கிறான் அவன். நிச்சயமாக மருத்துவம் இதுதாங்க மருத்துவ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு உடம்பு சரியில்லை, உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. ஏன் ஆர்கன்ஸு என்னென்ன ப்ராப்ளம் ஆகிட்டுன்னு பார்த்துக்கணுமா இல்லையா? 2 நாளில் ஆர்கன்ஸ் உடனே போயிடுமா? ஆ இல்லை ஒரு ஊசி போட்டிங்களா, இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா, என்னதான் பண்ணீங்க நீங்கள்? என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணலையே. பண்ணாதனால இப்போ ஒரு உயிர் போயிருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், முந்தானத்து நைட்டு அட்மிட் பண்ண வர அன்றைக்கி நைட்டு ஊசி போட்டு கூட்டிய படுக்க வச்சதோட சரி, அதுக்கப்புறம் என்ன இதுன்னு பார்க்கவே இல்லை. அவங்க என்ன எக்ஸ்ரே எடுக்கிறதோ ஸ்கேன் எடுக்கிறதோ ஒரே ஒரு எக்ஸ்ரே எடுத்தாங்க, ஒரே ஒரு எக்ஸ்ரே. அதுவும் போயிட்டு இப்படி போய் கதவு தட்டணும் சைலண்ட்டாக, டொக் 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 டொக்குன்னு கதவு தட்டின அப்புறம் தான் ஒருத்தவங்க வந்து சைலண்ட்டாக வந்து ஒரே ஒரு எக்ஸ்ரே எடுத்தாங்களே தவிர வேறு எதுவுமே பண்ணலை. அந்த அது வயிற்றில் அந்த எதுவும் வச்சு பார்ப்பாங்களா, அது அல்ட்ராஸ்கேன் அது பார்க்கணுமா? அது வந்து அந்த அல்ட்ராஸ்கேன் பார்க்கவே இல்லை, ஆனால் இருக்குன்னு வாங்க, ஆனால் எதுவுமே பார்க்க அல்ட்ராஸ்கேன். அவங்க நீங்கள் அவங்ககிட்டே ரிப்போர்ட் கேளுங்க, அல்ட்ராஸ்கேன் ரிப்போர்ட் வச்சுருக்கீங்களான்னு கேளுங்க.
கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவோம். அல்ட்ரா ஸ்கேனும் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. அப்புறம் எதுங்க இவங்க வந்து பெரிய மருத்துவமனை, நூற்றாண்டு மருத்துவமனை, உயர்த்திரு மருத்துவமனை எதுங்க சொல்லியிருக்காங்க? ஏன் சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு அந்த எமர்ஜென்சி கூட்டு போகிற மட்டும் ஒரே டாக்டர் வந்து பார்த்துருக்காரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் வந்தாங்களே தவிர நேற்று நைட்டு ஃபுல்லாக டாக்டர் இருக்காங்களானே தெரியல. ஒரே ஒரு நர்ஸு மட்டும் தான் உள்ளே உட்காந்துருக்காங்க. எத்தனை வாட்டிங்க போய் கேட்குறது? எத்தனை நர்ஸு நர்ஸ் வந்துடுவாங்களா? டாக்டர் வந்துடலாம் இல்லை வருவாங்க சார், வருவாங்க சார், இல்லை காலைல பார்க்கலாம் சார், வருவாங்க சார், பல்ஸு கம்மியாக இருக்குது, பல்ஸு கம்மியாக இருக்குது சொல்ல வந்துடுவாங்க சார், வந்துடுவாங்க சார், ஒன்றும் ப்ராப்ளம், வருவாங்க வருவாங்க. அவருக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, பார்க்கலாம் பார்த்தலாம், அப்படி தான். இதுதான் முறையாக அங்கே இங்கே இதை பாருங்க, ஓபி சீட்டு பாருங்கள், ஓபி சீட்டு பாருங்கள், நல்லா அறிவியம் ஓபி சீட்டு உயர் உயர் இதில் வந்து உயர் நூற்றாண்டு மருத்துவமனை தான் இறந்தது காரணம் முழுக்க முழுக்க டாக்டர் தான். ஒரு டாக்டருமே செக் பண்ணுறதுக்கு இதுவரை வரவே இல்லை. ஏன் இதே ஒரு ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் டாக்டர் கத்தியால் ஒத்துனதுக்கு எவ்வளோ போலீஸ் அதிகாரிங்க எவ்வளோ டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்து நல்லா பக்காவாக அவர் காப்பாற்றி இருக்காரு. ஏன் இந்த பொதுமக்களை எங்களை மட்டும் ஏன் காப்பாற்ற மாட்டீங்க? அப்போ பொதுமக்கள்லாம் ஏலகாரமாக போச்சா? அப்போ டாக்டருக்கு தான் பொதுமக்கள், பொதுமக்களுக்கு டாக்டர் கிடையாது. ஏன் அதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலே தேவையில்லையே, மூட்டி இல்லாமல் ஹாஸ்பிட்டலே தேவையில்லை. இந்த ஹாஸ்பிட்டல் கட்டணம் வேஸ்ட்டு, சுத்தமாக எல்லாமே டோட்டல் வேஸ்ட்டு, எதுவுமே நல்லது கிடையாது. ஆமாம், நாங்கள் அவங்க உடலில் வாங்கிக்கிறோம். நாங்கள் சொந்த ஊர் கூட்டிட்டு போகிறோம், எத்தனை போயிடுறாங்க. ஃபஸ்ட்டு அவன் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்காத மாதிரி, எங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணா மாதிரி கைட் போல் கொடுத்து சொல்லி கேட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வேணாம் வேணாம் இருந்தோம், எங்களுக்கு மரணம் வச்சு மேலே மூலம் எங்களை தாங்க முடியல, தாங்க முடியாத காரணம் தான் சரி நாங்கள் டிசி பெரிய அதிகாரி போலீஸ் கமிஷன் டிசி வந்தார், அவர் வந்து பேசியது அப்புறம் நாங்கள் பாடி வாங்கிக்குவோம், இந்த மாதிரி எழுதி கொடுக்குறோம் சொல்லி எழுதி கொடுத்து இப்போ நாங்கள் பாடி வாங்கிக்கிறோம். அட்மிட் பண்ணது கூட ஓபின்ற பேரில் இதுதான் கொடுத்தாங்க. இது இது வந்து எமர்ஜென்சி வார்டிலேருந்து அட்மிட் பண்ணதுக்கான ஓ இது ஓபி, இது வந்து அட்மிஷன் போடுறதுக்கான இது, நல்லா பாருங்கள். இது ஓபி சீட்டு யாராவது நம்புவாங்களா? சென்ட்ரல் ஜிஹெச்சில் கவர்மெண்ட் ஸ்டீலோட போடுறது அழகாக கொடுப்பாங்க, எந்த ஒரு டெஸ்ட் எடுக்கனாலும் இது பண்ணலாம். இது ஏதோ ரெட் நோட்டில் பேப்பரை கீச்சு, நான் தான் டாக்டர், இதுதான் ஓபிசிக்கு, என்ன நம்பலாம், இவங்களுக்கு வந்து தேவையே இல்லை. இந்த ஹாஸ்பிட்டலே தேவையில்லை, பிரச்சனையாக பொதுமக்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலே தேவையில்லைங்க. இந்த மாதிரி நடந்ததுக்கு இதுக்கு மேலே இந்த ஹாஸ்பிட்டல் இதுக்கு மேலே நடத்துனாங்கன்னா வாய்ப்பே இல்லை, தேவையில்லை எங்களுக்கு ஹாஸ்பிட்டலே தேவையில்லை, சுத்தமாக வேஸ்ட்டு, டோட்டல் மூட்டு இல்லைன்றேன், ஹாஸ்பிட்டலே இச்சிருங்கன்றேன். கையெழுத்து போட்டு சொன்னாங்க எந்த வசதியும் இல்லை, சும்மா பேருக்கு தான், பேருக்கு தான், பேருக்கு தான். ஐயோ அது கேட்டா என்னம்மா நடக்குது? ஐயோ எங்க வீடு பிள்ளைய போய் பார்க்கணும், எங்க வீடு கலைஞர் ஆஸ்பத்திரி, ஆஸ்பத்திரி கலைஞர் ஆஸ்பத்திரி நம்பி பொதுமக்கள் வராதீங்க, வரவே வராதீங்க. உங்களுக்கு பணம் போனாலும் பரவாயில்ல, உடனே உடனே வாங்கிக்கிற பிரைவேட்ல பாருங்க. இந்த கலைஞர் ஆஸ்பத்திரி நம்பி வரவே வராதீங்க, வராதீங்க. என்ன மாதிரி பிள்ளைய எது தவிக்காதீங்க? என்ன அர்த்தம் இருக்குது? என்ன பாக்கல சார்? நீங்க யாராவது கூட என்ன அர்த்தம் இருக்கு? அந்த சொல்லு சார், போன் பண்ணி சொல்லுங்க சார், பிரச்சனை தான் சொல்லு சார்.